தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு சமையல் எக்ஸ்பர்ட் வந்துட்டு அழகாக அசத்தெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. இன்றைக்கும் ஒரு சமையல் எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாமா? நம்ம கலா பிரகாஷ் மேடம் தான் வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமான சமையலெல்லாம் செய்கிறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட். ஸோ வரவேற்கலாமா இவங்களை? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்காக என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் டிஷ் தால் பாட்டி சூர்மா லட்டு. லட்டு? ஓகே. ராஜஸ்தானி ஸ்பெஷல் டிஷ் தால் பாட்டி சூர்மா லட்டுன்றீங்க. ஸ்வீட் டிஷ்ஷா, காரமான டிஷ்ஷா? அது வந்து ஒரே ஐட்டத்துல ஒரே டிஷ்ல மூணு ஐட்டம்ஸ் பண்ற மாதிரி. ஓகே ஓகே. டிஃபரெண்டாவே இருக்கு. ஒரு அதாவது பிரேக்ஃபாஸ்டுக்கும் சாப்பிடலாம், இல்லைனா டின்னருக்கும் சாப்பிடலாம். அங்கெல்லாம் எப்படின்னாக்கா எப்பவுமே சாப்பிடும் போது ஒரு சைட் டிஷ்ஷா ஒரு ஸ்வீட் வைப்பாங்க. ஸோ இந்த டிஷ்ஷிலேயே வந்து அது ஸ்வீட்டு ஒரு ஸ்வீட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஸ்வீட்டும் காரமும் கலந்த ஒரு டிஷ்ஷு. சூப்பர், வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க. நம்ம கலா பிரகாஷ் மேடம்னா சும்மா எப்பவுமே வித்தியாசமாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்பெஷல் தால் பாட்டி சூர்மா லட்டு தான் செய்ய போகிறீங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே. இது வந்து பாட்டிக்கு வந்து 2 கப்பு கோதுமை மாவு, 1-2 ஸ்பூன் சூஜி ரவை, அப்புறம் சோடா 1 பிஞ்சு, அப்புறம் 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய், சால்ட்டு, அப்புறம் அது வாட்டர் போட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணுற மாதிரியே பண்ணிக்கணும். ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கணும், ரொம்ப தண்ணி விட்டு பண்ணக்கூடாது. நம்ம பூரிக்கெல்லாம் பண்ணும்போது தண்ணி கம்மியாக விட்டு தான் பண்ணணும், அதனால் பூரி ஆயிலில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் குடிச்சிடும். ஸோ அதுக்காக தண்ணி கம்மியாக பண்ணி இந்த ஒரு டோ பண்ணி வச்சுக்கலாம். இதோட பாட்டி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், சூஜி ரவா 2 தேக்கரண்டி, சோடா மாவு 1 சிட்டிகை, நெய் 4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஸோ தேவையான பொருட்கள்லாம் ரொம்பவே அழகாக அசத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ செயல்முறையும் ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? பேர் மாதிரி இல்லை, ஈஸியாக தான். ஈஸியாக தான் இருக்குமா? ஓகே. ஸோ கண்டிப்பாக ராஜஸ்தானி டிஷ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்த்துடலாமா? தால் பாட்டி சூர்மா லட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம், அதுதான் பாட்டி. ஸோ பாட்டி எப்படி செய்கிறது அப்படின்றத கேட்டுடலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன மேம்? ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு ஆட்டா பிசைஞ்சுக்கலாம், மாவு பிசைஞ்சுக்கணும். ஓகே. ஸோ என்ன மாவு நம்ம எடுக்க போகிறோம்? கோதுமை மாவு, கோதுமை மாவு, சூஜி ரவை. சூஜி ரவை. ஓகே. இந்த கோதுமை மாவுல வந்து மைதா அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி? எதுவும் கிடையாது. 2 கப் கோதுமை மாவு. 2 கப். ஓகே. அப்ப 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்காங்க, அது கூட வந்து சூஜி ரவை, ரவை போட்டு நம்ம mix பண்ணோம். ரவை எவ்வளவு எடுத்துக்கிங்க? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் எடுத்துக்கிங்க. ஓகே. இப்போ இது இந்த பவுல்ல போட்டுக்கறேன். சோ ஓகே. பாட்டினா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது? பால் மாதிரி இருக்கும். பால் மாதிரி இருக்கும். ஓகே. சோ அந்த சீஸ் பால் எல்லாம் நம்ம சாப்பிடுவோமே அந்த மாதிரி? அதே விட பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். ஓகே. டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, டேஸ்ட். ஓகே. இது சூஜி ரவை போடுறோம். ஓகே. ரவை நம்ம போடுறோம் அதுக்குள்ள. அதுக்கு அப்புறம் சோடா, பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா நம்ம போடுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே. சால்ட், சால்ட். ஓகே. ஸோ உப்பு தேவையான அளவு நம்ம போடுறோம். தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கோதுமை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ரவா போட்டிருக்காங்க. ரவா எதுக்காக நம்ம போட்டிருக்கோம்? அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஓகே. ரவா சாஃப்ட்னஸ் கொடுக்குமா? ஓகே, சூப்பர் சூப்பர். சோடாவும் போட்டிருக்கிறதுனால நல்ல சாஃப்ட், நல்லா புசு புசுன்னு இருக்கும். ஓகே. ஸோ அந்த பால் அழகாக புசு புசுன்னு ரவுண்டாக இருக்கும், அதுக்காக வந்து ரவை போட்டிருக்கீங்க, ப்ளஸ் பேக்கிங் சோடா போட்டிருக்கீங்க. அடுத்தது நம்ம நெய் போடுவோம். நெய் வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணும் அதுக்கு. ஓகே. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு தான் நம்ம மாவெல்லாம் கலக்குவோம். ஸோ இது ராஜஸ்தானி ஸ்பெஷல் டிஷ்ன்றதால வந்து நெய் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது நெய்யை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ இந்த டிஷ் வந்து நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்கன்னா இது ராஜஸ்தானி டிஷ்ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ராஜஸ்தானில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? ராஜஸ்தானில் தெரிஞ்சவங்களெல்லாம் கிடையாது. இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நல்ல ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபு. ஓகே. ஸோ எங்கள் குவார்ட்டர்ஸ்லலாம் வந்து இருக்கும்போது எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஓகே. இப்போ அவங்கள்ட்டேருந்து ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து இருக்கிறவங்க கூட அவங்கள்ட்ட அவங்களோட டிஷ் கத்துக்கிறது. நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஜாபுக்கு போற கேப்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு என்னென்ன டிஷ் இருக்கு, டிஃபரெண்டான டிஷ் எல்லாம் அப்படியே கத்துக்கிட்டீங்க. ஓகே. சோ எத்தனை பேர் கிட்ட இருந்து எத்தனை டிஷ் நீங்க கத்துக்கிட்டீங்க? நிறைய நிறைய நல்லா கத்தும் கொடுப்பாங்க அவங்க. ஓகே. யார் ராஜஸ்தானி இருந்தாங்க, அப்புறம் மகாராஷ்டிரா, அதுல இருந்து குஜராத்தீஸ் இருந்தாங்க, பெங்காலி, சூப்பர், யூபி, டெல்லி, எல்லாரும். இந்த மாதிரி ஒரு கிளவர் நேச்சர் இருக்கணும் எப்பவுமே. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம
இல்லாமல் சமையல்லாம் அப்படியே உங்களுக்கு சமையல்ல ரொம்ப ஆர்வம் அத தவிர்த்து கொஞ்சம் ஆர்ட்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கு ஆர்ட்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கு ஓகே என்னலாம் பண்ணுவீங்க பெயிண்டிங்கா பெயிண்டிங் அப்புறம் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஓகே அப்புறம் ஜர்தூசி வர்க் கிளாஸ் பெயிண்டிங் நிறைய பண்ணுவேன் பாருங்களே மல்டி டாலன்டடா இருக்காங்க நம்ம கலா மாஸ்டர் கலா மேடம்க்கு வந்து டான்ஸ் தெரியுமா டான்ஸ் மட்டும் தெரியும் கலா மேடம்னு பேர் வச்சிருக்காங்க டான்ஸ் எல்லாம் தெரியாது தண்ணி ரொம்ப நம்ம சப்பாத்தி அளவுக்கு வேண்டாம் ஓகே கொஞ்சம் டைட்டா இருக்கணும் அந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு ஆமா அந்த கொஞ்சம் டைட்டா இருக்கணும் ஓகே சூப்பர் ஓகே மேடம்க்கு வந்து டான்ஸ் வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா உங்களுக்கு சமையல் வருதே அதை விட என்ன வேணும் கலா மாஸ்டர் பாத்தீங்கன்னா டான்ஸ்ல சூப்பர் ஹிட் இவங்க சமையல்ல சூப்பர் ஹிட் சோ நீங்க வந்து கலா சமையல் மாஸ்டர் ஓகேங்களா இனிமே கலா சமையல் மாஸ்டர் தான் இவங்க சோ ஓகே ஊர்ல எல்லாம் சொல்லிரல நம்ம சரிங்களா சரி ஓகே சூப்பர் இப்போ இதல இந்த டோ மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஓகே சோ ஓகே அழகா பிசைஞ்சிட்டு இருக்காங்க அது வந்து ரவுண்டா பால் மாதிரி வர அளவுக்கு நீங்க பிசைஞ்சிட்டு இருக்கீங்க சூப்பர் தண்ணி நிறைய விட கூடாது பாத்து பாத்து தான் பிசையணும் பிசையணும் ஓகே சோ நம்ம தண்ணி விடுறதுக்கு பதிலா நெய் நிறைய ஊத்திட்டோம்னா என்ன ஆகும் ஆ நெய் அவ்வளோலாம் நெய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெய் வந்து நம்ம ஊத்துறதே வந்து சாஃப்ட்னஸ்க்காக தான் ரொம்ப நெய் ஊத்துனா அது ஃபேட் ஆயிடும் இல்லையா அப்புறம் ஹெல்த் கான்ஷியஸாவும் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பத்தி எவ்வளவு விஷயம் நமக்கு தெரியுது சூப்பர் சோ ஹெல்த் கான்ஷியஸும் நீங்க ரொம்ப அதிகமா ஆமா கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா நம்ம சாப்பிட்டா மட்டும் போறது அப்புறம் நமக்கு உடம்புக்கு வந்துட்டானா அதுக்கு அழியணும் இல்லையா ஆமா ரைட் ஓகே சோ அதுக்காக அவங்க கம்மியா தான் நெய் போட்டுருக்காங்க வெறும் சாஃப்ட்னஸ்க்காக மட்டும் தான் நான் போட்டுருக்கேன் அப்படின்றாங்க சோ யூசுவலா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இந்த மாதிரி நெய் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆமா சோ அதுக்காக டச் இருக்கட்டும்ன்றதுக்காக அவங்க நெய் போட்டுட்டாங்க அவங்க வந்து நல்லா உழைப்பாங்க ஹார்ட் வர்க் ஏனா ஃபார்ம்ல எல்லாம் நிறைய வேலை பண்ணுவாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு அது ப்ராப்ளமே ஆகாது பட் நம்ம வந்து இப்போ சென்னையில எல்லாம் வந்து ரொம்ப வீட்லயே உட்கார்ந்து வேலை அந்த மாதிரி இருக்கும்போது ஐடி பீப்பிள் சோ அந்த மாதிரி ஆபீஸ்க்கு போற வேலை அந்த மாதிரி இருக்கும்ன்றதால நிறைய நெய் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்றாங்க கரெக்ட் தான் கரெக்ட் சூப்பரான ஹெல்தி டிப்ஸ் எல்லாம் நீங்க குடுக்குறீங்க ஓமம் சேர்க்கலாம் நான் ஏன் சேர்க்கலன்னா இப்ப ஒரே டிஷ்ல நம்ம ஒரு மூணு ஐட்டம் பண்ண போறோம் தால் பாட்டி சுர்மா லட்டு சோ லட்டு பண்றோம் போது லட்டுல ஓமம் இருந்தா நல்லா இருக்காது ஓகே ஓகே ஏன்னா ஸ்வீட் இல்லையா ஆமா ஸ்வீட்ல வந்து ஓமம் போட்டா அது வேற மாதிரி டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும் சோ அதனால தான் நான் வந்து ஓமம் இதுல போடல செப்பரேட்டா நம்ம வந்து இப்ப தால் பாட்டி மட்டுமா பண்றோம்னு வெச்சீங்களா லட்டு பண்ணாம வெறும் தால் பாட்டி மட்டுமா பண்றோம்னா அதுல ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் போட்டா உங்களுக்கு டைஜஷனுக்கு எல்லாம் நல்லா ஓகே நல்லதா இருக்கும் சூப்பர் சோ இது வந்து லட்டு இல்லாம தனியாவும் பண்ணலாம் ஆமா ஓகே சூப்பர் இதுல பாத்தீங்கன்னா ஓமமும் போடலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க சோ நம்ம வந்து இப்போ பெருசா ஒரு டிஷ் பண்ண போறோம் தால் பாட்டி சூர்மா லட்டு லட்டு இதுல சேக்கறதால வந்து ஓமம் அவங்க போடல அப்படின்றாங்க சோ இந்த டிஷ் வந்து எத்தனை வாட்டி நீங்க ட்ரை பண்ணீங்க வீட்ல வீட்ல மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஓகே நிறைய டிஷ் வீட்ல பாத்தீங்கன்னா நல்லா ருசியா சமைச்சு போடுவாங்க போல ஏனா டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க வந்து ரெசிபீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பண்றாங்க உங்க குழந்தைகளுக்கு இந்த டிஷ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ இது மாவு பிசைஞ்சாச்சு ஓகே சோ இத என்ன பண்ணுறோம் சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டிட்டு ஓகே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த மாவு தொட்டுங்க ஆமா சோ அழகா சாஃப்ட் ஆயிடுச்சு ரொம்ப தண்ணி வேண்டாம் ரொம்ப தண்ணி போடாம அவங்க வந்து நெய் போட்டதால பிளஸ் அந்த பேக்கிங் சோடா ரவா அதெல்லாம் போட்டதால வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி அது வந்து பண்ணி பாலா போட்டு வெச்சுக்கலாம் ஓகே சோ அந்த கச்சோரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பால் செஞ்சிருக்காங்க அவங்க ஓகே சோ நல்ல அழகா பால் எல்லாம் புடிச்சு வெச்சிட்றீங்க பாட்டிக்கு வந்து ஓவன்ல வெச்சு பண்றது நல்லது ஓவன் இல்லாதவங்க பாட்டிக்கே தனியா ஓவன் கிடைக்கிறது வாங்குறதுக்கு ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்கிறது அமேசான்ல எல்லாம் கிடைக்கிறது நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அவங்க பாட்டிக்காக தனியா ஓவன் விக்குதுன்றாங்க அது வந்து கேஸ் ஓவன் தான் எலக்ட்ரிக் கிடையாது ஓகே சூப்பர் அதனால அப்ப வந்து நமக்கு அது ஒரு சிரமமாவே இருக்காது டெக்னாலஜி அந்த பிரச்சனை இருக்காது சோ எல்லாரும் சகஜமா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுலயே நீங்க கேக் பிஸ்கட் எல்லாம் கூட அந்த ஓவன்லயே பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ அது எதுமே இல்ல செங்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர்ல தான் வந்து ஓவன் இல்லனா பண்ணிட்டு இருந்தோம் சோ அத தவிர்த்து இப்போ வந்து கேஸ்க்காகன்னு ஒரு அவன் மாதிரி இருக்குன்றாங்க சோ அது நம்ம யூசுவலா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் டெக்னாலஜி அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம்ன்றாங்க இல்லாதவங்க பாது வாங்க முடியலன்னு வரும்போது நீங்க ஆஸ் இட் இஸ் குக்கர்ல பிஸ்கட்லாம் பண்றீங்க இல்லையா குக்கர்ல வந்து லிட் போடாம வெயிட் போடாம குக்கர் கடியில வந்து
டேபிள் சால்ட் டேபிள் சால்ட் போட்டுட்டு இந்த ஒரு நெட் மாதிரி கிடைக்கும் ஹைட்ல நெட் மாதிரி ஓகே கொஞ்சம் மெஷ் இருக்கறோம் ஓவன் இருக்கறவங்கட்ட எல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெட் மாதிரி இருக்குறது கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அத வெச்சிட்டு நீங்க அந்த பாட்டியை வெச்சிட்டு இதே மாதிரி பண்ணினா கூட பேக் பண்ணி கீழ தண்ணி போட்டுட்டு தண்ணி போட வேண்டாம் போட கூடாது தண்ணி போட தண்ணி இல்லாமலே அப்படியே தண்ணி இல்லாம அதான் டேபிள் சால்ட் சால்ட் மட்டும் போட்டு டேபிள் சால்ட் போட்டு லிட் இருக்க இது இருக்க கூடாது டயர் போட கூடாது வெயிட் போட கூடாது ஓகே ஓகே நமக்கு இது பிஸ்கட்டுக்கு எல்லாம் பேக் பண்ற மாதிரி குக்கர் பேக் ஓவன் குக்கர் ஓவன் சொல்றாலே அது மாதிரி இப்போ இது முடிச்சாச்சு இப்போ இத வந்து நம்ம இந்த குக்கர் ஓவன் இருக்கு இல்லையா গ্যাস ஓவன் அதுல இது வெச்சு பேக் பண்ணிட போறோம் சோ ஓவன்ல நம்ம பண்ண போறதுல குக்கர் ஓவன்ல தான் பண்ண போறோம் சோ அந்த பாத்தீங்கன்னா குக்கர் மாதிரி இருக்காது அதுக்காக ஸ்பெஷல் গ্যাস ஐட்டம் அது சோ அந்த ஒரு வெசல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேக் பண்ணிரலாம் இல்லாதவங்க ஓவன் வெச்சு பண்ணிக்கலாம் ஓவன் வெச்சு பண்ணிக்கலாம் இது அதுவும் இல்லனாக்கா குக்கர்லயும் வெச்சு பண்ணிக்கலாம் குக்கர்லயும் பண்ணிக்கலாம் ஓகே சோ எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்க கொடுத்துட்டாங்க ஓவன் இருந்தா ஓவன்லயும் பண்ணிக்கலாம் குக்கர் இருந்தா குக்கர்லயும் பண்ணிக்கலாம் இல்ல গ্যাস ஓவன் இருக்க அதுலயும் பண்ணிக்கலாம்ன்றாங்க ஓகே சூப்பர் சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இப்போ எங்கட்ட ஓவன் இருக்கு பாட்டி ஓவன் இருக்கு இருக்கு ஓகே சோ அத நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே சூப்பர் எல்லாமே கரெக்ட்டா எடுத்து வச்சிட்டாங்க இப்போ গ্যাস ஓவன்ல நீங்க இத சமைக்க போறீங்க ஓகே சூப்பர் ஓகே சோ நம்ம வந்து பாட்டிக்கான மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு அது வந்து உருண்டையாவும் செஞ்சாச்சு அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் இதுதான் வந்து பாட்டி ஓவன் গ্যাস ஓவன் பா எம்மாம் பெரிய ஒரு யூட்டன்சில் நீங்க வச்சிருக்கீங்க ஓகே இது எதுக்காக என்ன பாத்திரம் இதுன்னு சொல்லிடுங்க இது பாட்டி ஓவன் சொல்லுவாங்க ஆன்லைன்ல வாங்க கிடைக்கிறது இதுலயே நீங்க வந்து பிஸ்கட் பண்றவங்க பிஸ்கட் பண்ணிக்கலாம் கேக் பண்ணிக்கலாம் ஓகே গ্যাস ஓவன் சொல்லுவாங்க ஓகே গ্যাস ஓவன் சோ நார்மலா எலக்ட்ரிக் ஓவன் இல்லாம গ্যাস ஓவன் நீங்க பண்றீங்க ஓகே இது நம்ம சென்னையில கிடைக்குமா சென்னையில அவேலபிளா இருக்கு அவேலபிளா இருக்கு இப்போதா உங்களுக்கு கடக்கே போக வேண்டாம் ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் ஆமா எல்லாமே அப்படியே ஒரு தட்டு தட்டணும் அப்படி ஆன்லைன்ல வந்துரும் ரைட் சோ ஆன்லைன்லயும் புக் பண்ணிரலாம் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மி ரேட் தான் ரொம்ப ಜಾಸ್ತಿ ரேட் ஓகே ಜಾಸ್ತಿ வேல்யூ இல்ல ரொம்ப லைக் ஈக்குவலான ஒரு ரேட் தான் அப்படினு சொல்லிருக்காங்க ரேட் தான் গ্যাস ஓவன் சோ இது எப்படி யூஸ் பண்ணனும் நம்ம என்னெல்லாம் இருக்கு இந்த பாத்திரத்துல இந்த பாத்திரத்தை கீழே வந்து பாருங்க ஒரு சிப்பில் மாதிரி இருக்கும் ஓகே அதுல வழியா தான் உங்களுக்கு গ্যাস ஓடு ஹீட் ஆவி வரும் ஆ ஹீட் வரும் மேல ஒரு கிரில்ஸ் கொடுத்திருக்காங்க கிரில்ஸ்ல தான் நம்ம இந்த பாட்டியை வைக்க பாட்டி வைக்க போறோம் பிஸ்கட் பண்ணும்போது கூட நீங்க இந்த கிரில்ஸ்ல வச்சுக்கலாம் ஓகே சோ இதுல கூட நம்ம தண்ணி யூஸ் பண்ண கூடாது தண்ணி வேண்டாம் தண்ணியே இல்லாம வெறும் গ্যাসல பாத்தீங்கன்னா அந்த ஆவி வெச்சு தான் இது வந்து நம்ம ஆவிக்க போறோம் அப்படிதானே ஓகே சோ பாட்டி எடுத்து அதல போட்டுடலாமா அதுல வைக்கணும் போ ஓகே গ্যাস சிம்ல தான் இருக்கணும்னா ஓகே ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது சிம்ல வெச்சிட்டு தான் நம்ம பண்ணனும் அப்படிங்க இந்த பாட்டியை வந்து லைட்டா வந்து ஒரு இப்படி வெட்டிட்டு ஓகே பண்ணி வெச்சிட்டானே ஓகே சோ அந்த டிசைன் உள்ள எல்லாம் வந்து உள்ள எல்லாம் வந்து நல்ல ஆவி ஆமா வேகம் ஓகே சோ அது வந்து ப்ளஸ் சைன் மாதிரி அவங்க போடுறாங்க கத்தி இருந்தா கூட கத்தியால கொஞ்சம் விட்டு விட்டு வைக்கணும் ஏனா நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுறோம் இல்லையா ஆமா அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் பெருசாவும் அப்ப அதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் গ্যাপ கொடுத்து நீங்க ஓகே கொஞ்சம் நல்லா அப்படியே உப்பி வரும் அது அதுக்காக வந்து গ্যাপ விட்டு விட்டு வைக்கணும் அப்படின்றாங்க சூப்பர் சோ இது பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் ப்ளஸ் சைன் மாதிரி அவங்க வந்து அமிச்சிட்டு அப்படியே போடுறாங்க சோ அது எதுக்கு அப்படினா வந்து உள்ளேயும் நல்ல வேகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க ஓகே சோ இந்த டிஷ் வந்து நீங்க வேற யாருக்கெல்லாம் நீங்க கத்து கொடுத்தீங்க நான் நிறைய பேருக்கு கத்து கொடுக்கல டிஷ் பண்ணி கொடுத்துர்க்கேன் பண்ணியே கொடுத்துருக்கேன் ஏனா ஒரு சிலர்க்கெல்லாம் இந்த அளவுக்கு பேஷன்ஸ் இருக்காது ஆமா கரெக்ட் இந்த அளவுக்கு நம்ம கலா குக்கிங் மாஸ்டர் அளவுக்கு கைப்பக்கம் யாருக்கும் வராதுங்க சோ அதனால அவங்களே வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க ஓகே சூப்பர் சோ சாப்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஓகே சோ உங்களோட அப்படியே பாராட்டெல்லாம் அப்படியே உலகம் முழுக்க பரவி இருக்கா thank you அது இந்த மினாலியா கிச்சன் வழியா தான் வந்துருக்கு கண்டிப்பா அதுக்கு ரொம்ப thanks ஓகே இப்போ இது க்ளோஸ் பண்ணிரலாம் க்ளோஸ் பண்ணிரலாம் ஓகே சோ இது எவ்வளவு நேரம் எடுக்கும் 7 minutes 7 minutes கழிச்சிட்டு என்ன பண்ணனும் திருப்பி போடணும் திருப்பி திருப்பி போட்டு திருப்பி ஒரு 5 to 7 minutes அது லைட்டா பிரவுன் ஆகணும் சோ ஒரு சைடு வந்து நல்ல வேகனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் 7 minutes கழிச்சு நம்ம வந்து திருப்பி போடணும் அப்படிங்கறது திருப்பி வெச்சு அது ஒரு 7 minutes ஓகே சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 14 minutes வந்து அது வேகணும் பேக் ஆகணும் ஓகே ஓகே சோ இப்போ சூப்பரா வெந்திருக்கும் ரைட் ஓகே சோ பாட்டி பாத்தீங்கன்னா அழகா நம்ம செஞ்சு வேக வைக்கிறதுக்காக போட்டுட்டோம் பேக்கிங்காக போட்டுறோம் சோ 7 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு திருப்பி போட்டு 7 நிமிஷம் 7 நிமிஷம் அது முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் சோ இப்போ வெந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஓபன் பண்ணிரலாம் ஓகே ஸ்மெல் பாத்தீங்கன்னா அப்படியே கமகமக்குது எனக்கு அந்த நெய் வாசனை எல்லாம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு ஓகே சோ வெந்திருச்சு ரொம்ப அழகா சோ அழகா பாத்தீங்கன்னா பிஸ்கட் மாதிரி வெந்திருக்கு அது
ஓகே பாட்டி பத்தி எப்படி இருக்கு இப்போ இது யூசுவலாவே இப்படி தான் இருக்குமா இந்த மாதிரி தான் வேக ஆமா இது வந்து அப்புறமா எடுத்துட்டு கீல டிப் பண்ணி சர்விங் பவுல்ல எடுத்துச்சு ஓகே கீல நம்ம எதுக்காக டிப் பண்றோம் அது ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் அந்த மாதிரி பிடிக்கும் அது ஓகே ஓகே அதனால டிப் பண்ணி சோ டிப் பண்ணாமலயும் நம்ம சர்வ் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த சைடு டிஷ் தால் பண்ணுவோம் இல்லையா அப்ப தால் வெச்சு கூட கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் ஓகே சோ இது வந்து மெயின் டிஷ் பாட்டி தான் பாத்தீங்கன்னா மெயின் டிஷ் சோ அழகா உருண்டையா பிஸ்கட் மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது நெய்ல டிப் பண்ணி கொடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கு என்ன ஓகே சோ ஒரு சில பேருக்கு வந்து நெய்யோட ஸ்மெல் பிடிக்காது சோ அவங்க பாத்தீங்கன்னா டிப் பண்ணாமலே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஓகே ஸ்மெல் ரொம்பவே நல்லா வந்துட்டு இருக்கு அந்த கீ ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க பயங்கர சூடாவும் இருக்கு நம்ம அடுத்ததா இப்போ பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாமா ஓகே இத எடுத்துட்டு பாத்தீங்க பாருங்க அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு ஆமா சூப்பர் ரொம்ப பயங்கரமா சாஃப்ட்டா இருக்கு சூடாவும் இருக்கு இது மாதிரி தான் வரும் இது வந்து நம்ம சோ பாக்கும்போது வந்து இது ரொம்ப ஹார்டா இருக்குமோ அப்படி நான் நினைச்சேன் சோ அது கேக்கவும் செஞ்சேனா இல்ல அது வந்து பயங்கர சாஃப்ட்டா தான் இருக்கும் அப்படினாங்க ஏன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதுல ரவா போட்டுருக்காங்க பிளஸ் பேக்கிங் சோடா போட்டுருக்காங்க ஆமா சோ அதனால அந்த சாஃப்ட் நேச்சர் ரொம்ப அழகா வந்திருக்கு நம்ம யூசுவலா பண்ணோம் அப்படினா நமக்கு யூசுவலா இந்த மாதிரி தான் கட்டியா வந்துரும் ஆனா ரொம்பவே அழகா செஞ்சிருக்காங்க அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா ரவா இது ரெண்டு போட்டாலே வந்து பயங்கர சாஃப்ட் ஆயிடும் அப்படின்றாங்க and உங்களோட கைப்பக்குவம் அதெல்லாம் சேர்ந்தது தாங்க இவ்ளோ அழகான ஒரு டிஷ் பாட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நாம என்ன பண்ணப் போறோம் இது வந்து டிப் பண்ணி கீல டிப் பண்ணி சோ நெய்ல பாத்தீங்கன்னா அவங்க டிப் பண்றாங்க டிப் பண்ணி குழந்தைகளுக்கு வேணா அந்த மாதிரி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வேண்டானா வெச்சுக்கலாம் அப்படியே சாப்பிட்டு சோ குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கீல டிப் பண்ணா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க சோ அதுக்காகவே இந்த ட்ரெடிஷனல் டிஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து நார்த்ல எல்லாம் வந்து கொஞ்சம் குளிர் காலம் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்ப வந்து இது வந்து வீட் ப்ராடக்ட் ஆறானே உங்களுக்கு அந்த குளிர் இது ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே சோ அந்த அதுல வந்து ghee நிறைய இருக்கு ஃபேட் கண்டென்ட் இருக்குறதால உங்களுக்கு அந்த தணுப்புல ஆமா சோ ரொம்ப குளிரா இல்லாம அது வந்து தடுக்கும் ஓகே சூப்பர் சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ghee ஆட் பண்றாங்க சோ ஸ்டார்டிங்ல நம்ம மாவு பிசையும் போது கூட ghee போட்டு தான் பிசைஞ்சோம் இப்போ கடைசில ஒரு ஃபினிஷிங் டச்சா பாத்தீங்கன்னா ghee போடுறாங்க அவங்க இப்போ இதெல்லாம் வந்து பண்டி ட்ரெடிஷனல் சொல்லும்போது அவங்க கறி அடுப்புலாம் இருக்கும் இல்லையா வீட்ல ஆக்சுவலி அந்த கறி அடுப்புல தான் அவங்க வந்து இது மாதிரி சுட்டு எடுப்பாங்க ஆமா கரெக்ட் சோ இன்னும் அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும் அந்த ஒரு கறி அந்த கறியில பண்ணும்போது அந்த இப்போ நம்ம சென்னையிலேயே வந்து மண் பானையில எல்லாம் செஞ்சோம் அப்படினா அதோட டேஸ்டே டிஃபரண்டா இருக்கும் வாழை இலையில வச்சு சாப்பிட்டோம் அப்படினா டிஃபரண்டா இருக்கும் அதே மாதிரி ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா அந்த கனல்ல வச்சு அந்த கனல் சொல்லுவாங்க இல்லையா கறி கனல் இருக்கும் இல்லையா அதுல தான் ஆக்சுவலி இது பண்ணுவாங்க இப்போ அது ட்ரெண்ட் மாறி மாறி ஓவன் வேற வந்துடுச்சு சோ ஈஸியாச்சு அவங்களுக்கு எனக்கு கறியும் அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல் வரது பிடிக்க மாட்டேங்கிறது சோ அதனால எல்லாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க சோ அதுல அழகா இந்த மாதிரி வெந்துருமா நல்லா இருக்கும் அது அந்த फ्लेவர் ஒரு அந்த கறி பண்ணும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா அந்த फ्लेவர் பிடிக்கிறவங்களுக்கு அதனால அந்த ட்ரெடிஷனல் ஆமா அந்த ட்ரெடிஷனல் வழியா வரதுனால அது பிடிக்கிறவங்க அந்த சோ அந்த கறி அடுப்புலயும் இந்த மாதிரி ஒரு மெஷ் போட்டுட்டு தான் அது அவங்க அத வேக வைப்பாங்க ஓகே பார்பிக்யூ னால சொல்றாங்க ஆமா இப்போ பார்பிக்யூ எல்லாம் நம்ம எப்படி சமைக்கிறோம் அதே மாதிரி தான் அங்க சமைக்கறாங்க கரெக்ட் அப்போ நம்ம சென்னை மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்போ பார்பிக்யூ எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு எல்லாரும் வீட்ல இருக்குறாங்க அத அந்த நெட்லயே வச்சு பண்ணி சமைச்சிடலாம் அழகா ஓகே சூப்பர் ஓகே சோ தால் பாட்டி சூர்மா லட்டு அதுக்கான ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா பாட்டி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அழகா செஞ்சு கொடுத்துட்டாங்க நமக்காக சோ இதுக்கான அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணப் போறோம் இது வந்து இதுக்கு சைடு டிஷ் ஒன்னு இருக்கு தால் பண்ண போறேன் ஓகே அதுக்கு அப்புறம் இதே வந்து சூர்மா சூர்மான்றது வந்து இதே பவுடர் பண்ணி லட்டுவா பண்ண போறேன் ஏன்னா ராஜஸ்தானி டிஷ்ல வந்து தாலி சொல்லுவாங்க தாலில வந்து எப்பவுமே கார சாரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் அதுல ஸ்வீட் காரம் எல்லாமே இருக்கும் புளிப்பு எல்லாமே இருக்கும் சோ அவங்க இது பண்ணும் போதே இது கூடத்திலேயே அவங்க தாலும் பண்ணிடுவாங்க இதோட லட்டுவும் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மஸ்ட் ஸ்வீட் வந்து ஓகே சாப்பிட்டு முடிச்ச உடனே ஸ்வீட் சாப்பிடணும் மஸ்ட்ன்றது மஸ்ட் கண்டிப்பா சோ அதனால நம்ம பாரம்பரியத்துல கூட நம்ம இருக்கே அந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டு தான் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்வீட் சாப்பிடுவோம் அவங்க வந்து முடிக்கும் போது ஸ்வீட் சாப்பிடுவாங்க ஓகே சூப்பர் சோ ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துடலாமா டேஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே சோ சூப்பரா இருக்கு அண்ட் சாஃப்ட்டாவும் இருக்கு அண்ட் பாத்துடலாமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன் பயங்கர சூடாவும் இருக்குங்க அழகா சமைச்சு பேக்கரியில கூட இவ்வளவு சாஃப்டா வருமான்றது தெரியல ஆனா நம்ம கலா மாஸ்டர் குக்கிங் மாஸ்டர் சமையல் பாத்தீங்கன்னா அழுதுங்க ஓகே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன் அந்த கிரன்ச்சி ஃப்ளேவரும் நல்லா வந்துட்டு இருக்கு
இதுக்கு சைடு டிஷ் தால் வெச்சு டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் இல்லங்க சும்மாவே நம்ம தால் இல்லாம சாப்பிடும்போது இவ்ளோ டேஸ்டா இருக்கு தால் வெச்சு சாப்பிடும்போது இன்னும் செம்மையா இருக்கும் போல பாத்தீங்கன்னா அந்த ரவா அது எல்லாமே ரொம்ப அழகா அந்த கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்கு ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கீ அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறது கூட சூப்பராக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான பாட்டி ரொம்பவே அழகாக சமைச்சிட்டாங்க சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம கலா குக்கிங் மாஸ்டர் ஸோ இதுக்கான ஒரு சைட் டிஷ் இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா தால் அந்த தால் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக தால் இதே மாதிரி சுவையாக செஞ்சு கொடுப்பீங்களா நீங்கள் கண்டிப்பாக ஓகே ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் நம்ம பார்க்க போகிறோம் பாட்டிக்கான சைட் டிஷ் ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நஃபீஸா